ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரோமிங் ராஸ்கல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவு பக்கெட்லேயுமே ஒரு 15,000 ரூபாய் இருந்துச்சு. ஒரு ஏழைகளுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன, எப்படி, எங்கே அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொரோனாவுடைய பாதிப்புனால் ஊர் புறாவும் உலகம் புறாவுமே வந்து இந்த ஊரடங்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதனால் மக்கள் வந்து ரொம்பவும் சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. அன்றாட வாழ்க்கையே வந்து அவங்க கேள்விக்குறியாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்மளுடைய டெல்லி தலைநகரம், இந்த தலைநகரத்தில் ஒரு அதிகமாக ஏழை வசியக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு லாரி வந்து, அதாவது 23/4/2020 போன 23ஆம் தேதி ஒரு லாரி வந்து நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே வந்து இறங்குது. அந்த லாரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உணவுப் பொருள், மளிகை பொருள், மக்களுக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம் வந்து ஏற்றிட்டு வந்து இறங்குது. அந்த லாரியில் வந்து 1 கிலோ கோதுமை பாக்கெட் மட்டும் அதிகமாக எடுத்து வந்திருக்காங்க. அப்போ அந்த லாரியில் உள்ள விநியோகம் செய்யக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூச்சலிடுறாங்க, சத்தம் போடுறாங்க. என்னென்னா, அந்த 1 கிலோ கோதுமை பாக்கெட்டு இலவசமாக கொடுக்குறோம் மக்களுக்கு, யாரெல்லாம் தேவையோ அவங்கெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. அந்த மாதிரி டைமில் வந்து அந்த மக்கள் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உணவு இல்லாதவங்க, பிறரிடம் வந்து கையேந்தக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் வந்து வாங்குறாங்க. யாரெல்லாம் வரல அப்படின்னு பார்த்திங்கன்னா, காய் இதெல்லாம் வந்து என்ன தேவை, நம்மளுக்கெல்லாம் 1 கிலோ மாவு பாக்கெட்டு பத்தாது அப்படின்னு சொல்கிறவங்களும், நம்மக்கிட்ட நிறையா காசு இருக்குது, நிறையா பொருள் இருக்குது, நம்மக்கிட்ட ஏன் அடுத்தவங்க கிட்ட கையேந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிறவங்களும் அதை வந்து அதில் அந்த மாவு பாக்கெட்டை வாங்குறதுக்கு வரல. ஸோ இந்த ஏழைகள்லாம் வந்து அந்த மாவு பாக்கெட்டை வாங்கிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து அதை நைட்டு உபயோகிக்கல. ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணதுனால, 9 மணிங்கிறதுனால அவங்க சாப்பிட்டதுனால அதை யூஸ் பண்ணலை. அடுத்த நாள் காலையில் 24ஆம் தேதி காலையில் ஒரு சிலர் நபர்கள் வந்து அதை வாங்கினதை வந்து ரொட்டி சுடுறதுக்காக, ஏன்னா அங்கெல்லாம் வந்து கோதுமை சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் தான் அவங்க சாப்பிட்றதுனால, காலையில் அந்த டிஃபனுக்கு ரெடி பண்ணுறதுக்காக அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறவங்க அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோதுமை பாக்கெட் உள்ளாக்க ஒவ்வொரு பாக்கெட்லேயுமே வந்து 15,000 ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து அது உள்ளே வச்சுருக்காங்க. இதில் பார்த்தோன்னா மக்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி. அவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அவங்கெல்லாம் வாங்கினாங்கள்ட்டெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு, உங்ககிட்டே இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறமா தான் விசாரிக்கிறாங்க. யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அமீர்கான் வந்து இந்த 15,000 ரூபா அமௌண்ட்டை அதில் வச்சு விநியோகம் செய்திருக்காரு. இது வந்து ரொம்பவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்ச நடிகர் அமீர்கானுக்கு ரொம்பவும் பாராட்டுக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அவர் செஞ்ச இந்த கையாண்ட விதம் வந்து ரொம்ப வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு இது, ஒரு புதுவிதமான ஒரு மெத்தடு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒரு கோதுமை பாக்கெட்டு ஒரு 50 ரூபா விற்கிதுன்னு வச்சுங்க, 1 கிலோ கோதுமை வந்து 50 ரூபா விற்கிது. அந்த 50 ரூபா கூட காசு கொடுத்து வாங்க முடியாத ஏழைகள் தான் அந்த மாவு பாக்கெட்டை வாங்கிட்டு போகிறாங்க. யாரெல்லாம் வாங்கலையோ அதெல்லாம் வாங்குறதுக்கு சக்தி பெற்றவங்க, அடுத்தடுத்த வேலைக்கு வந்து காசு வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரியவங்க தான் வாங்கலை. ஸோ வந்து இந்த 50 ரூபா கூட வாங்க முடியாத அளவுக்கு சக்தி இல்லாதவங்களுக்கு மாவு பாக்கெட்டோட 15,000 ரூபா பணம் கொடுத்தது வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு மெத்தடு. அவங்களுக்கு ரொம்பவும் பாராட்டுகள். சரி, அமீர்கான் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நடிப்புக்கு அவங்க வீட்டில் வந்து ரொம்பவும் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து ஒரு நடிப்பு துறையில் தான் வந்து பணியாற்றிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இவர் வந்து அந்த இவரை மட்டும் வந்து அவங்க வீட்டில் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாமல் நடித்தார். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்புறம் ஒரு சைட் ரோலில், இந்த மாதிரி லீட் ரோலில் நடிச்சுட்டே இருந்தார். 1988 தான் ஒரு வந்து படத்தோட மெயின் ரோலில் நடிக்கிறார். அது ரொம்ப பிளாக்பஸ்டர், நல்ல ஒரு பிரபலமான ஒரு படமாக ஆகுது. அது நேஷனல் அவார்டெலாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் பிரபலமாகிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து பழசெல்லாம் மறக்காமல் ஒரு ஏழ்மையிலேருந்து வந்தவர் தான் வந்து இந்த அமீர்கான். இவர் வந்து இந்த ஏழை மக்களுக்காக இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி டைமில் அவர் ஹெல்ப் பண்ணது வந்து ரொம்பவும் பாராட்டுக்குரியது. இந்த மாதிரி யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு
எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லி இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.